ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம புதினா கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட நல்லாயிருக்கும். இது போல் செய்யுங்க. பேன் எடுத்துட்டு பேன் காஞ்சதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸுக்கு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினா வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 கட்டு புதினா வந்து அலசி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வதக்கி விடுங்க புதினாவை. பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போது நாம் வந்து 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோ. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் வந்து வாரத்தில் 1 முறை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த துவையில் வந்து தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காயட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவையலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கருவேப்பிலை புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போது நம்ம வந்து சாதத்துக்கும் வந்து கலரி சாப்பிட்லாம். தோசை இட்லி அதுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துவையல். நான் என் பையனுக்கு லன்ச் பாக்ஸுக்கு சாதத்துக்கு கலரிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.